ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52 சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52 சங்கீதம் நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே பொல்லாங்கு செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசிக்கிறார்கள், பெருமை பாராட்டுகிறார்கள். நல்லவர்களுக்கு முன்பாக, ஞானமுள்ளவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு முன்பாக அவர்கள் எப்பொழுதும் தங்களை பொல்லாத காரியங்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்கிறார். பொல்லாப்பு செய்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தெரிகிறது. தீமை செய்கிற விஷயம் அவங்களுக்கு பெருமையாக தெரிகிறது. பல வருடங்களுக்கு முன்னே ஒரு சகோதரனை நான் அறிவேன். நல்ல சகோதரன் என்று பழகினேன். ஒரு நாள் அவர் சொன்னார், அவர் பேரை சொல்லிட்டு, என்னை பற்றி எல்லாருக்கும் சரியாக தெரியாது, நான் நினச்சா எந்த குடும்பத்தையும் கெடுத்துருவேன் அப்படின்னார். பாருங்க, நான் நினச்சா எந்த குடும்பத்தையும் கெடுத்துருவேன் அப்படின்னார். இது ஒரு பெருமையாங்க. ஆனால் அது அவருக்கு ரொம்ப பெருமையாக, பெரிய திறமையாய் தெரிகிறது. நான் யார் தெரியுமா, நான் நினச்சா அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்பா. பொல்லாப்பு செய்கிற விஷயத்தை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை எப்படி அங்கீகரிப்பார் பாருங்கள். வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாப்பிலே பெருமை பாராட்டி பொல்லாதவைகளை செய்கிற காரியத்திலே உற்சாகம் கொள்கிற ஒவ்வொருவரும் அழிந்து போவார்கள், அறுப்புண்டு போவார்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டு சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆம், பொல்லாதவன் எவ்வளவு மேன்மை பாராட்டி எவ்வளவு துன்மார்க்கமாக நல்லவர்கள் மேல், தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் சீறி தீமை செய்ய நினைத்தாலும் தேவனுடைய கிருபை அவருக்கு பயந்த அவருடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் இருக்குது. ஆகையினாலே பொல்லாதவர்கள் என்னதான் வில்லை நானேற்றி எய்தாலும் கர்த்தர் அந்த வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார். ஏனென்றால் அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே எப்பொழுதும் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினாலே நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாய் நீதியாய் நடக்கிறவர்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதியை செய்ய பழக வேண்டும், நல்லவர்களாக இருக்க பழக வேண்டும், தேவனுக்கு பயப்படுவர்களாக இருக்க பழக வேண்டும். அவருடைய கிருபை என்னாலும் நம்மேல் நிலை நிற்கும். சத்துரு எந்த விதத்திலும் நம்மை சேதப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார். ஆமென். நாமும் தேவ கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஜீவிக்க தேவையான கிருபைகளை எங்களுக்கு அதிகமாயித்தார். எங்களை ஆசீர்வதியும். பொல்லாதருடைய பொறாமைகள், அவர்களுடைய எல்லா விதமான துர்க்கிரியர்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள். உம்முடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். அப்படியே நீர் எங்களை காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.